ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜா கிளாஸிக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு ஆழாக்க அளவுக்கு நான் கேழ்வரகு எடுத்துருக்கிறேன். கேழ்வரகில் தூசி ஏதாவது இருந்தால் நீங்கள் முறம் இருந்துன்னா முறத்தில் புடச்சி பார்த்துக்கலாம். நான் சுத்தமான கேழ்வரகு தான் வாங்கியிருக்கிறேன், அதனால் லேசாக சளிச்சு பார்த்தேன், க்ளீனாக தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த ராகியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்து நம்ம கேழ்வரகு எடுத்த அதே அளவில் கம்பு எடுத்துக்கலாம். கம்பையும் லேசாக சளிச்சு எடுத்துக்கலாம். முறத்தில் புடைக்க தெரியாதவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அதை போல் சளிச்சு காமிக்கிறேன். இது சுத்தமான கம்பு தான் இருந்தாலும் ஒரு தடவை நம்ம சளிச்சு சுத்தமாக இருந்தால் செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கறது நல்லது. க்ளீனாக இருக்குது. இப்போ இந்த கம்பையும் இந்த ராகியோடு சேர்த்து ஒன்றா சேர்த்துடலாம். அடுத்து அதே அளவில் நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவுலேயே அதே அளவுக்கு சமமாக நம்ம இட்லி அரிசி சேர்த்துடலாம். மூணு பொங்கலுக்கு நான் இட்லி அரிசி சேர்த்துருக்கேன். அரிசி இதுவும் நல்லா சுத்தமான அரிசின்றதால நான் அப்படியே இதில் சேர்த்து இப்போ இந்த அளவுக்கு தகுந்தப்பறம் நம்ம உளுந்து எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே சேர்த்து ஆறு ஆழாக்கு எடுத்துருக்கோம். அதுக்கு தகுந்தப்பறம் நான் ஒரு ஆழாக்கு அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். இல்லை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த அரிசி பார்த்திங்கன்னா 4 மணி நேரம் ஊறணும். அரிசியை மூணு நாள் தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம உளுந்த ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் உளுந்த க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற விடணும். இப்போ நான் இந்த அரிசியை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்து நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். ஊறதுக்கு அப்புறமா நம்ம உளுந்தில் தண்ணி சேர்த்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஊற வைக்கணும். ஏன்னா 4 மணி நேரம் நம்ம உளுந்த ஊற வச்சா உளுந்து புளிச்ச மாதிரி ஆகிடும். அரைச்ச உடனே மாவு வந்து புளிச்சு வந்துடும். நான் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் உளுந்த க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சு வச்சிடுறேன். இப்போ அரிசி பார்த்திங்கன்னா 4 மணி நேரமாக ஊறி இருக்குது, நல்லா ஊறி வந்திருக்குது. நம்ம ராகி கம்பு எல்லாமே நல்லா இந்தளவுக்கு ஊற வச்சு அரைச்சோன்னா இட்லி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். இது இட்லிக்கும் தோசைக்கும் சேர்ந்தா போலவே இந்த மாவை நான் அரைச்சி எடுக்கிறதுக்காக கிரைண்டரில் சேர்த்துருக்குறேன். இட்லிக்கு தனியாக தோசைக்கு தனியாகலாம் அரைச்சி எடுக்கிறது இல்லை, அதை போல் நான் எப்பயுமே அரைச்சதில்லை. நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த தண்ணியை தெளித்து இதை நம்ம அரைச்சி எடுக்கணும். ஏன்னா கருப்பு கவுனி அரிசி ஊற வச்ச அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அந்த அரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை போல் நம்ம அரைச்சி எடுக்கணும். நல்லா நைஸாக இருக்கிறதுக்கும் அதுக்கு முன்னாடி பக்குவத்தில் நம்ம அந்த மாவை அரைச்சி எடுக்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரையணும். மாவு நல்லா பந்து போல் வர்ற போல் இதை நல்லா அரைச்சி எடுக்கணும். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்திருக்குது பாருங்கள். நைஸாக இருக்கிறதுக்கு முன்னாடி பக்குவத்தில் மாவு அரைஞ்சிருக்குது. இப்போ இந்த பக்கத்தில் இருக்கும்போது நம்ம மாவு எடுத்துடலாம். ராகி கம்பு கருப்பு கவுனி அரிசி நல்லா அரைப்படணும். அந்த அளவுக்கு அரைப்பட்டிருக்குது. இப்போ நான் மாவு எல்லாம் எடுத்துடுறேன். நான் எப்பயுமே அரிசியை முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் தான் உளுந்து அரைச்சி எடுப்பேன். முதல்ல உளுந்து அரைச்சிட்டோன்னா அதனுடைய அந்த பொங்கி வந்திருக்கிற அந்த தன்மை லேசாக குறைஞ்சிருக்கும் நம்ம அரிசி அரைகிறதுக்குள்ளே. அதனால் எப்பயுமே நான் ரெண்டாவது தான் உளுந்து அரைச்சி எடுப்பேன். அரைச்ச உடனே அந்த மாவு கரைச்சி வைக்கும்போது அதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்கிற போல் எனக்கு தோணும். அதனால் நான் அதை போல் அரைச்சி எடுக்கிறேன். நம்ம உளுந்தை ஊற வச்சு அந்த தண்ணியே தெளித்து தான் உளுந்து அரைச்சி எடுக்கணும். நம்ம அதை போல் அரைக்கும்போது லேசாக தண்ணி தெளித்து அரைச்சிட்டே இருந்தால் உளுந்து நல்லா பந்து போல் ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா பந்து போல் அரைப்பட்டுரும். நல்லா இந்த அளவுக்கு அரைக்கிற வரைக்கும் நம்ம லேசாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். நான் உளுந்து பாருங்கள் நல்லா பந்து போல் வருது பாருங்கள். அப்படி எடுத்து போட்டோன்னா நல்லா பந்து போல் வருது பாருங்கள். இது சரியான அளவு. இப்போ நம்ம அதை உளுந்தை எடுத்துடலாம். நீங்கள் வெறும் கருப்பு கவுனி அரிசியில் மட்டும் இட்லி செய்கிறீங்கன்னா 1 பங்கு கருப்பு கவுனி அரிசிக்கு 1 பங்கு இட்லி அரிசி சேர்த்து நம்ம அரைச்சி போட்டோன்னா அந்த இட்லி நல்லாயிருக்குது. 1/4 பங்கு உளுந்து சேர்த்து அரைச்சி போடணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அந்த மாவை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு கரைச்சி விட்டுடணும். மாவு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் இட்லி நல்லா பந்து போல் சாஃப்டாக நல்லா ஒரு ப்ரெட்டு போல் இருக்குங்க. இட்லி செஞ்சோன்னா இந்த அளவுக்கு நம்ம மாவு கரைக்கும் போதே இந்த இட்லி நல்லா பந்து போல் வரும்ன்றது நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு வரணும். நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு உப்பு எல்லா பக்கமும் கரையிற போல் நம்ம சேர்த்துருக்கிறது கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் இதை எல்லா பக்கமும் நல்லா கரைஞ்சி வர்ற போல் எல்லா பக்கமும் நான் நல்லா கலந்து விட்டுருக்கேன்.
இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ தேவையான மாவு மட்டும் கொஞ்சமாக எடுத்து தனியாக வச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இதை அப்படியே எடுத்து நான் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஏன்னா அது வெயில் நாள்ன்றதால சீக்கிரமாக மாவு குளிச்சு வந்துடும். மாவு பாருங்கள், இப்போ 1:08 நான் மதியம் 3 மணிக்கு அரைச்சி போட்டேன். நான் கொஞ்சமாக மட்டும் இட்லி நைட்டு செய்கிறதுக்கு நான் மாவு எடுத்து தனியாக வச்சேன். மாவு இந்தளவுக்கு புளிச்சு வந்திருக்குது. இப்போ அதை நல்லா ஒரு தடவை கரைச்சி விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான கம்பு ராகிலேயோ கம்புலேயோ நம்ம ஏதாவது செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்க சாப்பிட மாட்டேன்றாங்க. அவங்கள சாப்பிட வைக்கிறதுக்காக நான் இதை போல் இட்லி தோசை அப்படி தான் செஞ்சு கொடுத்துருவேன். மாவு பார்க்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இட்லி தட்டில் இட்லி ஊற்றிடலாம். இந்த இட்லி வேகிறதுக்கு கரெக்டாக 15 நிமிஷம் ஆகும். இது அவங்கவுங்களுடைய இட்லி பாத்திரத்தை பொறுத்தும் அந்த அடுப்பு எரியது தன்மையை பொறுத்து இட்லி வேகிறதுக்கு டைம் ஆகும். என்னுடைய டைம் பிரகாரம் நான் எப்பயுமே 15 நிமிஷத்தில் இட்லி வேக வச்சு எடுத்துருவேன். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கம கமன் வீடே ஒரே வாசனையாக இருக்குதுங்க. கம்போடைய வாசனையும் கருப்பு கவுனி அரிசியுடைய வாசனையும் நல்லா ராகியுடைய வாசனையோட இட்லி வெந்து வரும்போது அவ்வளோ வாசனையாக இருக்குது. லேசாக மேலே தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இட்லி வெந்து வந்திருக்குது தெரியும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டு விட்டுடலாம். லேசாக ஓப்பனில் வச்சுருக்கோங்க. அந்த ஆவியெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் செஞ்சு இட்லி எடுத்துடலாம். ஆல்ரெடி நான் இந்த இட்லியும் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வெங்காய சட்னியும் அரைச்சி ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இப்போ இந்த இட்லிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன். தேங்காய் பூண்டு வரமிளகாய் சேர்த்து சட்னி தான் இந்த இட்லிக்கு செஞ்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பஞ்சு போல் நல்லா ஒரு ப்ரெட்டு போல் இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக நீங்களும் அந்த செய்முறையில் செஞ்சு பாருங்கள். நான் அரைச்ச தேங்காய் சட்னியை தாளிப்பெல்லாம் இல்லை, நம்ம அப்படியே அரைச்சே சாப்பிட்டுக்கலாம். என்னோடய செய்முறையில் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த இட்லி சட்னி ரெசிபியும். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டுக்கிற வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரோஜா கிளாசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.